ஏமாற்றுக்காரர்களை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் வெகு விரைவில் நரகத்து போவான். உள்ளத்தில் தூய்மை இல்லை, உள்ளத்தில் மாசு உள்ளது, உள்ளத்தில் அழுக்கு, உள்ளே கொனைக்கட்டு இருக்கு. உதட்டில் இனிமையாக பேசுவான். யாரை ஏமாற்றுகிறான் மக? யாரை நீ ஏமாற்றுகிறாய்? யமன் கேட்பான், நீ எல்லாரையும் ஏமாற்றலாம், உன் செயலை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்கிற எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி. யாரவனாக யாரவனும் பார்க்க மாட்டான், அவன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் நீ யாருண்ணா? நான் தான் உன்னை படைத்த கடவுள். நான் உன்னிலே இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னுள்ளே இருந்துக்கிட்டு இருக்க உன்னை படைச்சிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் ஏமாற்ற என்னை ஏமாற்ற முடியாது. நான் உள்ளும் புறமாக இருப்பவன். நான் நீ எல்லாம் யார் வேணாலும் வஞ்சிக்கலாம், என்னை நீ வஞ்சிக்க முடியாது. நான் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பா எனக்கு தெரியலப்பான். எப்பா இவ வரவர்த்துக்கு ஒரு குரல் வருது. அப்பா என்னைக்கிட்ட பேசுகிறான், உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறானே. என்னை பார்க்குறான், நான் ரகசியமாக செய்த பாவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானே. யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டே இருந்தேன், யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டே யாராவது கொடுமை செய்தேன். அவன் என் கூடவே இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சொல்கிறான். அவன் யாரையும் அகத்தீசனை கேட்டான், உங்கள் அப்பா உங்கள் அப்பா தாண்டாவே, உன்னை படித்த என்ன படித்தவன், உனக்கு புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு, அவனை நீ ஏமாற்ற முடியாது. அவன் யாராக இருக்கான்? மனசாட்சியாக இருக்கானா? மனசாட்சி எதுரா உனக்கிட்ட? மனசாட்சி எது உனக்கு? நீ என் தூய மனசு உள்ள வேணா மனசாட்சிக்கு? இன்னைக்கு எதை எதை எது மாசுபட்ட இதயத்தில் அவன் எப்படி இருப்பான்னா, மாசுபட்டவனாக இருப்பான். நான் அயோக்கியன், கடவுள் எப்படி இருக்கானா? நான் அயோக்கியனாகவே இருக்கான். நான் நல்லவன், கடவுள் எனக்கு நல்லவனாகவே இருக்கிறான். ஆகவே கடவுள் ஒருத்தனுக்கு நல்லவனாக இருக்கா, எனக்கு அயோக்கியனானா? நீ அயோக்கிய உனக்கு நான் அயோக்கியனாக இருக்கான். நல்லவன் ஆசானை கேட்க, அது எல்லாம் இப்படி ஆசானை கேட்க வேண்டும். ஆசானை இப்படி கேட்க வேண்டும், நான் உள்ளும் புறமும் தூய்மூலவனாக இருக்க நீ அருள் செய்ய வேண்டும். நான் தூய மனசுள்ளவனாக இருக்க வேண்டும். தூய மனம் எதுக்குன்னா, அதுதான் ஜென்மத்தை கடைத்தேற்ற படிக்கட்டுகாகும். தூய மனம் இல்லை என்றால் நிச்சயமாக நான் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. அப்போ தூய மனத்தை தடுப்பது கொனைக்கேடு, தூய மனம் இல்லாமல் செய்வது உனைவின் குற்றங்கள், உனைவினால் வரும் கேடுகள். உள்ளம் தூய்மையாகாது. உணவு என்ன கேடுகள்? உயிரை கொண்டு உண்ணுகின்ற பழக்கோதோஷம், உணவில் அசைவம், உள்ளமும் அசைவம். அப்போ உணவு நான் புலால் உண்ட பழக்கத்தின் விடுபட நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். நேற்று வரை இன்று வரை நான் உண்டிருக்கிறேன். 7/5/2004 வரை நான் சாப்பிட்டது உண்மையே. காலையில் உணவு சாப்பிட்டிருக்கிறேன், முட்டையை சுவைத்து சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இன்று விடுபட நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை பாவி. நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதுமேல் இருக்க அது மேல் இருக்கிற பற்று எனக்கு குறைய வேண்டும். என்ன காரணம்? பட்ட சோம்பு போடுவதால் அந்த வாடை இருக்குது, கம கம்மனு வாடை இருக்குண்ணா. அதுக்கு அது அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு வச்சுருக்கேன் அந்த நறுமணத்துக்கு. ஆகவே அந்த வாடையின் இழுக்குதில்ல, அந்த வாடையை கண்டு வாந்தியவர்கள் வாந்தி எடுக்க வேண்டும். அதை கண்டு நான் கசக்க வேண்டும். நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.